ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து 2 டம்ளர் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். இல்லை கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பால் பவுடர், 1/4 டம்ளர் வந்து சர்க்கரை, அதில் வந்து 1 டம்ளர் வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இந்த செய்யறதுக்கே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் சூப்பராக வந்து செய்யலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் இது வந்து ரொம்ப அதிகமான தீயில் வச்சு செய்ய ஆரம்பித்தோம்னா இது வந்து அடியில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து சிம்மில் தான் வச்சு செய்ய ஆரம்பிக்கணும். இது கரெக்டாக வந்து 3 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செய்ய ஆரம்பிக்கும் போதே மீடியமான தீயில் வச்சுட்டு, இல்லைன்னா இப்போ தான் பிகினர்ஸ் செய்ய போகிறீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு கூட செய்யலாம், சூப்பராக வரும். சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டு இருக்கும் போது அதில் இருக்க சக்கரைலாம் கரைய ஆரம்பிச்சிடும். எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலர ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் பால் பவுடரில் செய்கிறோன்னா வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம், 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இதுவே பால் எடுத்துக்கிட்டோம்னா 1 மணி நேரம் ஆகும், நம்ம குறைஞ்சது 1 மணி நேரம் ஆச்சு ஆகும், கை வலிக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் அதில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு, அதோட ஒரு டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இதில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காரினதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபுல்லாக வந்து அப்படியே கைவிடாமல் கலரைக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இல்லையா? இதுக்கப்புறம் வந்து நம்ம 1-2 நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே கலரிக்கிட்டு இருந்தோம்னா அந்த கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காது. இப்போ லைட்டாக ஒட்டுது இல்லையா நம்ம கலரும் போது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே சுருண்டு சூப்பராக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சேர்த்துக்கல இப்போது, ஏன்னா நான் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் செய்கிறேன் இல்லையா, அதனால் தேவைப்படாது. இது செய்யும் போது கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து செஞ்சிடலாம். இதோடய டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அந்த பேக்கரியில் கிடைக்குது இல்லையா அந்த டேஸ்ட்டு, அதோடய டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். அதுவும் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா 2 நிமிஷம் கலர்னிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜ் வந்ததும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுதான் சூப்பரான பாதம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தனிஷ்கா எப்படி இருக்குது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.